சொம்ப்ரீரோ கேலக்சியை பற்றி பார்க்கலாமா? அதற்கு முன் நான் ஒரு படத்தை காண்பித்துவிட்டு இந்த கேலக்சியின் பெயர் என்ன என்று கேட்டதற்கு பலர் அற்புதமாக பதிலளித்தனர். அதில் சிறப்பான பதில்கள் அளித்தவர்கள் மிஸ்டர் கண்ணன் டி மற்றும் ரிஷி ரூஸ் மற்றும் கரண் கில்லர். விர்கோ நட்சத்திர மண்டலம் அமைந்துள்ள பகுதியில் எளிமையாக காணலாம் இந்த கேலக்சியை டெலஸ்கோப் மூலமாக. பூமியிலிருந்து சுமார் 28 மில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்தில் இந்த கேலக்சி உள்ளது. அதாவது 2,80,00,000 லைட் இயர்ஸ் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த கேலக்சி. இந்த கேலக்சி வழக்கத்திற்கு மாறான அமைப்பில் தோன்றும். இதோ இந்த கேலக்சியின் படம், நன்றாக பாருங்கள். இந்த கேலக்சி மற்ற கேலக்சிகளை போல் இல்லாமல் தனித்துவமாக அந்த கேலக்சியின் டிஸ்க் பகுதி மிக பெரிய அளவில் மிக பிரகாசமாக ஒளிரும் தன்மையில் உள்ளது. அந்த கேலக்சியின் நடுப்பகுதியில் ஒளி அப்படியே மிக பிரகாசமாக மேல் எழும்புவது போல தெரிகிறதா? அங்குதான் ஆச்சரியம் நிறைந்த பகுதி. அந்த பகுதிதான் கண்ணை கவரும் விதத்தில் ஒளி நிறைந்து காணப்படுகிறது. அவைகள்தான் தூசிகள் நிறைந்து காணப்படும் வளையம். அந்த தூசிகள் நிறைந்த பகுதியில்தான் புதிய புதிய இளம் நட்சத்திரங்கள் உருவாகின்றன. இளம் நட்சத்திரம் என்றாலே நமக்கு நன்றாக தெரியும், அவைகள் மிகவும் பிரைட்டர், ஒளி மிகுந்து காணப்படும் என்று. இப்படி பல கோடி நட்சத்திரங்கள் அப்படியே ஒரே இடத்தில், அதுவும் தூசி வளையத்தினுள் பளிர் என்று காணப்படுவதால் தான் அங்கு அந்த அளவிற்கு வெளிச்சம் தெரிகிறது. புரிந்ததா? அந்த கேலக்சி லார்ஜ் எலிப்டிக்கல் கேலக்சி, அதாவது நீள் வட்ட வடிவமான கேலக்சி வகையை சார்ந்தது. மற்றும் அதன் உள்ளே ஒரு டிஸ்க் வட்டு கேலக்சி பதிக்கப்பட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது அதன் தோற்றம். அதுதான் சோம்ப்ரீரோ அல்லது M104 கேலக்சி என்றும் அழைக்கின்றோம். இன்றும் அந்த கேலக்சி தொடர்ச்சியாக ஆராயப்படுகிறது. காரணம், அந்த கேலக்சியின் முழுமையாக புரிந்து கொள்ள. அதே போல இந்த கேலக்சி நமது மில்கிவே கேலக்சியை விட்டு விலகி செல்கிறது. அதை ரெட் ஷிப்ட் என்றும் அழைப்பார்கள். நம்மை விட்டு ஒளியானது விலகி சென்றால் அதை ரெட் ஷிப்ட் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அந்த வகையில் அந்த கேலக்சி மில்கிவே கேலக்சியை விட்டு ஒரு நொடியில் சுமார் 1,000 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் விலகி செல்கின்றது. ஒருவேளை மில்கிவே கேலக்சியை நோக்கி ஒரு கேலக்சி வருகிறது என்றால் அது ப்ளூ ஷிப்ட் என்றும் அழைப்பார்கள். ரெட்ஷிப்ட் நீண்ட அலைநீளம் கொண்டது, ப்ளூ ஷிப்ட் குறுகிய அலைநீளம் கொண்டது. நீண்ட அலைநீளம் கொண்ட ஒளியானது சிவப்பு நிறங்களை கொண்ட பிம்பமாக தோன்றும். அதை ரெட்ஷிப்ட் என்றும், குறுகிய அலைநீளம் கொண்ட ஒளியானது லைட் நீல நிற பிம்பங்களை தோன்றும். அதை ப்ளூ ஷிப்ட் என்பார்கள். இந்த முறையை பிரபஞ்சத்தின் விரிவாக்கத்தை அளவிடும் கருவியாக பயன்படுத்தப்படுகின்றது. M104 கேலக்சி ரெட் ஷிப்ட், எனவே அது நம்மை விட்டு விலகுகிறது. புரிந்ததா? M104 கேலக்சியை ஆராய்ச்சி செய்த போது M104 நீள்வட்ட வடிவமானது, அந்த நீள்வட்ட வடிவத்தில் ஒரு டிஸ்க் பதிக்கப்பட்டுள்ளது என்றும் கண்டுபிடித்தார்கள். மேலும் அந்த கேலக்சி இருவேறு அமைப்பில் உள்ளதை நன்றாக நம்மால் உணர முடியும். எப்படி என்றால், இந்த படத்தை நன்றாக உற்று பாருங்கள். நீள்வட்டம் மற்றும் டிஸ்க் என இரண்டாக உள்ளது. நீள்வட்ட கேலக்சிகளில் பொதுவாக அதிகபட்சம் பழைய நட்சத்திரங்கள் கொண்டிருக்கும், வெரி ஓல்டு ஸ்டார். எனவே ஒளிரும் தன்மை மிக மிக குறைவு, மங்கலாக இருக்கும், டிம். இதோ இந்த படத்தை பாருங்கள். நீள்வட்ட வடிவ கேலக்சிகள் மங்கலாக இருக்கிறதா? ஆனால் டிஸ்க் கேலக்சிகளோ அதன் நடுவில் பொதுவாக இளம் நட்சத்திரங்கள் உருவாகும் இடமாகும், தூசுகள் நிறைந்த பகுதி. எனவே புதிய இளம் விண்மீன் உருவாகிறது அந்த டிஸ்க் பகுதியில், அதாவது M104-இன் நடுவில் உள்ள டிஸ்கில். எனவேதான் அங்கு ஒளியானது லைட்டு மிகவும் பிரகாசமாக காணப்படுகிறது. இந்த படத்தை உற்று பார்த்தால் இந்த கேலக்சியின் நடுவில் ஒளி கண்ணை கவரும் விதத்தில் தெரியும். அதுவே அந்த கேலக்சியில் நீள்வட்டம் மங்கலான நட்சத்திரங்களை கொண்டுள்ளதால் அந்த பகுதியை நம் கண்கள் தவற விட்டு விட்டது. காரணம், ஒளி பிரகாசமாக இல்லை. எனவேதான் அங்கு இரண்டு விதமான அமைப்பில் தோன்றுகிறது, உள்வட்டம் பிரகாசமாகவும் வெளிவட்டம் மங்கலாகவும். வெளிவட்டம் நீள்வட்டம், நன்றாக நினைவில் வைக்க வேண்டும். புரிந்ததா?
இந்த அமைப்புகளின் நடுவில் சிறிது இடைவெளி உள்ளது. அதனால்தான் இந்த தோற்றம் நமக்கு இப்படி தெரிகிறது. திரும்பவும் இந்த படத்தை பாருங்கள், நன்றாக புரியும். மேலும் இந்த கேலக்சியின், அதாவது M104 நடுவில் ஒரு பெரிய கருந்துளை, பிளாக் ஹோல் உள்ளது. அதைத்தான் அந்த டிஸ்க் பகுதியில் உள்ள தூசுக்களும் வாயுக்களும் சுற்றி வருகின்றன. அந்த பிளாக் ஹோலை, அந்த டிஸ்கானது என்னவென்றால், சுமார் பல மில்லியன் வருடத்திற்கு முன்பு ஒரு சிறிய கேலக்சியானது M104 கேலக்சியான நீள்வட்ட கேலக்சியில் மோதி இணைந்து இருக்கலாம். இப்படி இணைந்ததால் தான் அந்த நடுப்பகுதியின் தோற்றம் வேறு விதமாக காட்சியளிக்கிறது. உண்மையில் அந்த கேலக்சியை பற்றி இன்னும் விரிவாக ஆராய்ச்சி தொடர்கின்றது. நமக்கு தோன்றும், ஒரு விண்கலத்தை அனுப்பி அந்த கேலக்சியை மிக அருகில் சென்று ஆராய்ந்தால் இன்னும் நன்றாக தெரியுமே என்று. ஆனால் சிக்கல் தூரம்தான். தூரம் என்றால் சுமார் 2,80,000,000 ஒளி ஆண்டு தூரம் பூமியிலிருந்து அந்த M104 கேலக்சி. அப்படியே ஒளியின் வேகத்தில் செல்லும் ஸ்பேஸ் கிராஃப்ட் உருவாக்கப்பட்டாலும் அங்கு போய் சேர சுமார் 2,80,000,000 வருடம் ஆகும். இது எல்லாம் சாத்தியமே இல்லை, சரியா? இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.